அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். தமிழக அரசு பார்த்திங்கன்னா நாளை முதல் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் அந்த நிதியுதவி கிடைக்க போகுது, என்னென்ன நிதியுதவி அப்படிங்கிற முழுமையான விவரங்களை பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோவுக்கு போயிடலாம். நேற்று மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்தநாளை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 14 வகையான மளிகைப் பொருட்கள் வழங்கும் திட்டம், ரூ 2000 வழங்கும் திட்டம், திருக்கோயில் பணியாளர்களுக்கு ரூ 4000 வழங்கும் திட்டம் உள்ளிட்ட 7 திட்டங்களை பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். அதன்படி பார்த்திங்கன்னா நாளை முதல் திருக்கோயில் பணியாளர்களுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. திருக்கோயில் பணியாளர்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி 7245 பேருக்கும், 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா 5817 பேருக்கும் ரூ 4000 மற்றும் 14 வகையான மளிகைப் பொருட்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைவருக்குமே பார்த்திங்கன்னா 14 வகையான மளிகைப் பொருட்கள் மற்றும் 2ஆம் தவணையான 2000 ரூபாய், இது ரெண்டுமே கிடைக்கும் வண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தற்போது அறிவிச்சிருக்கு.